வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை இது சுருக்க அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி ஆய்வறிக்கை நேற்று மதுரை மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்தது ஆங்காங்கே இன்று மதுரை மாவட்டத்தில் கனமழை பெய்து மதுரை மாநகரில் சாலையெல்லாம் வெள்ளப்பெருக்கு அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழையின்று தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் மழையின்று மேலும் பல இடங்களில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையின்று பெய்தது டெல்டா மாவட்டத்திலும் தூரல் நனைக்க மழைகள் ஆங்காங்கே காணப்பட்டது இன்னும் நிறைய இடங்களில் மழை பெய்தது இன்றைக்கு இன்று ஜனவரி எட்டு நாம் ஜனவரி ஒன்பது நீண்ட காலமாக எதிர்பார்த்து கூடிய அந்த மழை நாளை தாமதமாக மதியத்திற்கு மேல் மாலைதான் தொடங்கும் ஆனால் அதற்கு முன் இன்று ஜனவரி எட்டு நள்ளிரவு தென் மாவட்டம் தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்தில் நள்ளிரவில் ஆங்காங்கே மழை தொடங்கும் சற்று பரவலாகவே மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே பெய்யும் பிறகு ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கு அதிகாலையில் வந்து மேலும் காலைக்குள் அதிகாலை பொழுது விடிவதற்குள் டெல்டா மாவட்டங்களில் நாளை காலை ஆங்காங்கே பெய்யும் அதே நேரத்தில் நாளை காலை உள் மாவட்டங்களிலேயும் பரவி பெய்யும் ஆனால் டெல்டா மாவட்டங்களில் காலை சற்று இடைவெளி கொடுத்தாலும் மதிய மாலை உள் மாவட்டங்களில் பெய்யும் அடுத்த நிகழ்வு நாளை மாலைக்கு மேல் நாளை இரவு ஒன்பதாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கை தென்கடலோர மாவட்டங்களை தொட்டு மழை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டம் சென்னை வரைக்குமே தொட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாளை சென்னை தொடாது பத்தாம் தேதி நாளை மறுதினம் அடுத்த நாள் தேதி இரண்டு நாட்களும் சென்னை வரை எட்டி டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி நாமக்கல் இந்த மாவட்டங்களை மையமாக வைத்து மேற்கு நோக்கி காற்று சுழற்சியோட வெளி சுற்று அதாவது மேக உற்பத்தி நடைபெறும் என்பதனால தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் காலை சொன்னது போல் பத்தாம் தேதி ஜனவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்களும் நல்ல மழை காத்திருக்கிறது இது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை வாய்ப்பு ஏற்கனவே மழை பெய்திடக்கூடிய மாவட்டங்களில் குறைவாக பெய்யும் அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர்லாம் குறைவாக பெய்யும் மழை இருக்கும் ஆனால் டெல்டாவே ஒ பொழுது அங்கே குறைவு இதை பொழுது இன்னும் டெல்டாவில் கடலோரம் கூடுதலாக இருக்கும் உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் அதாவது இதைவிட சற்று கூடுதலாக இருக்கும் அது பெரும்பாலும் உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் மாலை இரவு நேரங்களில் இருக்கும் கடலோரம் காலை மதியம் இருக்கும் அதிகாலையில் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அது எந்த நேரமும் பெய்யலாம் அதிகாலை காலை மதியம் இரவு எல்லா நேரமும் இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு கண்டிப்பாக மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்று இரவு தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் தொடங்கும் நாளை அதிகாலை டெல்டாவிலே வந்து மிதமாக பெய்து ஓய்ந்துவிடும் காலை இருக்காது மீண்டும் மாலைக்கு மேல் மதியம் மாலைக்கு மேல் மதியத்திற்கு மேல் மாலை பின் மாலையில் தொடங்கும் நாளை கண்டிப்பாக நாளை இரவு பத்தாம் ஒன்பதாம் தேதி இரவுக்குள் நல்ல மழை தொடங்கும் பத்தாம் தேதி அதிகாலை நல்ல மழை பெய்யும் எல்லா மாவட்டங்களுக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது அறுவடை விவசாயிகள் மழையை மழை செய்தியை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் போகி பண்டிகை வரைக்கும் தான் இந்த மழை அதற்கப்புறம் பொங்கலில் மழை இருக்காது பொங்கல் நாள் பொங்கலுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அறுவடை தொடங்குங்கள் ஜனவரி மாதம் இறுதி வாரத்திலையும் மழை இருக்கும்போல் தெரிகிறது நனைக்கும் மழைகள் எல்லாமே இந்த மாதிரியான பெரிய மழை நீர் தேங்கும் மழை அறுவடையில் அறுவடை அறுவடையை பா பெரிய அளவிலே பாதிக்கும் மழை நெற்கதிரை சாய்க்கும் மழையெல்லாம் கிடையாது பொங்கலுக்கு பின் மழை இருக்கிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று தேதிகளிலும் அவ்வப்பொழுது ஒரு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளிலும் இருபத்தி ஏழு கூட லேசான மழை நனைக்கும் மழை தூறல் மழை என இருந்து கொண்டிருக்கும் மழை ஜனவரி இறுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தூரல் மழை நடைக்கும் மழைகள் இருக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தவிர பாதிக்கும் மழை இல்லை ஆனால் பொங்கலுக்கு முன் போகி பண்டிகை வரைக்கும் சிறந்த மழை நாளை அதிகாலை பெய்யும் மழை விட்டாலும் மீண்டும் நாளை இரவு தொடங்கி பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளிலே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது மழை எதிர்நோக்கி இருக்கும் வசைகள் வரும் மழை நீரை சேகரிக்கவும் அறுவடை விவசாயிகள் அச்சமின்றி இருக்க பொங்கலுக்கு பின் இடைவெளி கொடுக்கும் என்பதை நம்பிக்கை வைத்து அறுவடை செய்யலாம் பொங்கல் நாளிலிருந்தே அறுவடை செய்யலாம் ஆனால் பொங்கல் நாளிலும் தூறல் இருக்கும் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலும் தூறல் இருக்கும் அப்படி தான் வானிலை தெரிகிறது இப்பொழுது வரைக்கும் வானிலையில் தூறல் நனைக்கும் மழைகள் அவ்வப்பொழுது இருக்கும் ஆனால் இடைவெளி நிறைய இருக்கும் அவ்வப்பொழுது வந்து இடையூறு கொடுக்கும் ஆங்காங்கே அவ்வளவுதான் அதனால் அச்சப்பட வேண்டாம் நாளை காலையில் விரிவான அறிக்கை தெளிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இந்த அறிக்கையை இப்பொழுதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி